Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி இட்லி மஞ்சூரியன். சிக்கன்ல காலிஃப்ளவர்ல நம்ம மஞ்சூரியன் செஞ்சு தான் சாப்பிட்டுப்போம். இன்னைக்கு கொஞ்சம் புதுசா இட்லியில செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். காலையில சாப்பிட்டது போக மீதமான இட்லி இருந்தாலே போதும், இந்த இட்லி மஞ்சூரியனை செஞ்சிடலாம். சட்னி சாம்பார்னு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாத ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மஞ்சூரியன் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 5 இட்லி எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி வந்து நல்லா ஆறின இட்லி தான், காலையில் சுட்டு மீதமான இட்லி தான். இந்த இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ணுறீங்களோ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமும் இட்லி அதே சைஸில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லியை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட்ச் பேட்சாக பிரித்து இட்லியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே எல்லா பீஸஸும் ஒன்றா சேர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கரண்டியை வச்சு மேலால் இந்த மாதிரி அதை பிரித்து விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இட்லியை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத மாதிரி நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இன்னொரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சுக்குங்க. எண்ணெயில் நம்ம கருவேப்பிலையை தனியாக ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நல்லா மொறுமொறு ஆனதுக்கப்புறம் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணால் 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட பொடி பொடியாக கட் பண்ணால் 1 தக்காளி சேர்த்து அதையும் வதக்க ஆரம்பிச்சுருங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நீங்கள் செய்கிற மசாலுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இட்லியில் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். தக்காளியை வதக்கும் போது எப்போவுமே நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா தக்காளி சட்டுன்னு வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கணும். நம்ம அளவாக எண்ணெய் சேர்த்துருக்கனால மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக அதில் தண்ணியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கினா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்க 1 பச்சை மிளகாயை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தனியாக தெரியணுக்காக நான் கடைசியாக பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும்னா இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு தனியாக கிடைக்காம போயிடும். பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, இட்லி கொஞ்சமாக சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி மஞ்சூரியனை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா டின்னருக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாத போது வெறும் இட்லி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இட்லி மஞ்சூரியன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.